ஸ்வய நம நாங்கள் சிதத்தாயம்மா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு, நிறைய வேர்கள் இலை பூஜைகளெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான வேர்கள், பொதுவாக பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேர்கள் வயிற்று நம்ம இல்லத்தில் வந்து எப்படி வசியமாக நம்ம இல்லம் சுபக்ஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அரச இலை, ஆலமர இலை தீபம் மற்றும் வெத்தலை தீபம், இதை போல் நிறைய சொல்லியிருக்கேன் நான். சித்தர்கள் நிறைய ரகசியங்கள், மர்ம கலைகள் இதை போல் நமக்கு ஓலைச்சுடி மூலமாக எழுதி வச்சுருக்காங்க. அதில் வரக்கூடிய ஒரு பொதுவான வேர்கள் பார்த்திங்கன்னா, ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய குப்பாமணி இலை செடிகள் வந்து நிறைய மருத்துவ இது இருக்குது. அந்த குப்பாமணி இலையை நல்லா அரைச்சி அந்த சாறை எடுத்து, பிள்ளைங்க நெஞ்சு சளியால் அவதிப்பட்டு கொண்டு இருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் பால் குடிக்க வச்சுடுவாங்க. அந்த இலையை கரைச்சி அந்த சாறை ஊற்றின உடனே பாலோடு சேர்ந்து எல்லா சளியும் வெளியே கரைச்சி ஊற்றிடும். அவ்வளோ சக்தி அந்த இலைக்கு உண்டு. அதே போல் வேர்கள் பற்றியும் சித்தர்கள் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து கணவர் மனைவிக்கு பிரச்சனை, அதே போல் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாக இல்லை, எப்போ பாரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கணவர் மனைவிக்குள்ளே வந்துட்டே இருக்குது. வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயமாக மாற்றம் ஏறி வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாத போகுது. சொல்கிற பூஜைகள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்கிறோம், இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வசியமாக இல்லத்தில் வைக்கிறதுக்கு ஒரு பொருள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குப்பாமணி வேர் ரொம்பவே வசியமான வேர். கணவர் மனைவி பிரச்சனை இருந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இது வைங்க. அதே போல் வீட்டில் வந்து பிள்ளைங்க யாரும் சொல் பேச்சு கேட்காத, அவங்க சில பிரச்சனைகள் செய்வாங்க, அந்த போல் வந்து நிறைய இருக்கும் வீட்டில். பொதுவாக வீட்டில் இந்த ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் ஒரு அழகாக அலங்காரம் செய்த பொருள் எல்லாம் இருக்கும். நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி வேர்களை எடுத்து நல்ல மஞ்சள் தடவியில் ஒரு எல்லோ பெயிண்ட்டும் அதை போல் வைத்து அலங்கார இடத்துல ஒரு குருமூலையில் இதை போல் ஒரு அரிசிலேயோ ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ்லேயோ வச்சிங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கப்படும். குப்பாமணி செடியுடைய வேர் நான் எடுத்திருக்கேன். இந்த வேரை வந்து நீங்கள் சுவாமி அறையில் ஒரு அரிசியில் இந்த மாதிரி குத்தி நிற்க வைக்கலாம். இது கூட துளசி வேர், எலுமிச்சப்பழம் மரத்துடைய வேர், மாமரத்துடைய வேர், வேப்ப மரத்துடைய வேர், இதை போல் நீங்கள் இந்த வேரெல்லாம் சேர்த்து, இது இப்படி இது இருக்கோ இல்லையா, இந்த மாதிரி வேரெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா மஞ்சள் தடவி அரிசியில் நிற்க வச்சுட்டு தினமும் ஒரு பூ வயிற்று விளக்கேற்றுனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல வசியமாகும். சில பேர் வந்து பர்ஸில் வச்சுக்குவாங்க, சில பேர் தாயத்தில் போட்டுக்குவாங்க, அப்படியும் நீங்கள் செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வசியமாகிற சக்தி வேருக்கு உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜாலான்னு சொல்லுவாங்க. இந்திரஜாலா இது வந்து வேர் பாருங்கள், ஒரே வேரில் இந்த அவ்வளோ கலைகள் இருக்குது. இது என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு கண்ணாடி முன்னாடி வந்து எதிரில் வாசல் எதிரிலையே வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இந்திரஜாலான்னு சொல்லுவாங்க. எல்லா நெகட்டிவ் ரிமூவ் பண்ணுற சக்தி இந்த வேருக்கு உண்டு. அதே போல் அந்த இடத்துல திருஷ்டி எது இருந்தாலும் அந்த திருஷ்டி பரிகாரமாக இது வைப்பாங்க. திருஷ்டி அண்டக்கூடாது, ஏன்னா இதை உடனே இதை பார்த்த உடனே ஒரு அழகாக இருக்கும். என்ன இதுன்னு முதல் அந்த கண் வந்து இது பார்வையில் பட்டாலே அந்த நெகட்டிவ் வந்து இது எடுத்துக்கும். அந்த சக்தி வேர்களுக்கு உண்டு. அதை போல் நிறைய இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி போட்டு அந்த வேரெல்லாம் வச்சு கண்ணாடி போட்டு ஃப்ரேம் போட்டு என்ட்ரன்ஸ் ஹால் ரூமில் வந்து நீங்கள் வைக்கலாம், ரொம்ப நல்லது. குப்பாமணி வேர் இதை போல் நீங்கள் வச்சு பாருங்கள், இல்லத்தில் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். இப்போ குப்பாமணி வேர் வந்து ரொம்ப வீட்டில் கணவர் மனைவி பிரச்சனைனா தாயத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டு தாயத்தை எடுத்துக்கங்க, இந்த வேரெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டிக்கங்க, மஞ்சள் பொடி போட்டு தாயத்துள்ள இந்த வேரெல்லாம் நிரப்பி லாக் பண்ணிவிடுங்க. தாயத்துக்குள்ளே போட்டு நீங்கள் அந்த தாயத்து மேலே வரக்கூடிய அந்த மூடியில் ஃபெவி குயிக் அந்த மாதிரி போட்டினா லாக் ஆகிடும். 48 நாள் விடாமல் சிவனிடம் வைத்து பிரார்த்தனை இருக்கணும். பிரார்த்தனை இருந்து கணவர் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
நாங்கள் நலமாக இருப்பதற்கு இந்த மூலிகை எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் அது தொடர்ந்து பர்ஸில் வச்சுக்கலாம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாயத்து போட்டாங்கன்னா அதோடைய வைப்ரேஷன் வந்து குறைச்சிடும். ஏன்னா மாமிசம் வந்து இந்த வசியம் வேருக்கு அது ரொம்ப தூரம். எவ்வளோ பெரிய ஒரு தந்திர சக்தியுடைய தாயத்து போட்டுன்னு இருந்தாலும் மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா அந்த தந்திர சக்திக்குள்ளே இருக்க அந்த மூலிகையை வந்து எடுத்து அது குறைச்சிடும், அந்த சக்தியை குறைச்சிடும். அதனால தான் அந்த தாயத்து போடும் போது சில முறைகள் இருக்குது. நம்ம தூங்கும் போது அவுத்து வச்சிடணும், அதே போல் மாமிசம் சாப்பிடும் போது அவுத்து வச்சிடணும். மறுநாள் தலைக்கு ஸ்தானம் செஞ்சிட்ட பிறகு ஒரு ஊதப்பத்தி காட்டிட்ட பிறகு நீங்கள் அந்த தாயத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்களும் அதுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்கணும், உங்களுடைய அந்த சக்தியும் அந்த தாயத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த வேர் வந்து வசியமாகும். இல்லைன்னா தொடர்ந்து அது சக்திகள் குறைய குறைய நீங்கள் எது செய்தாலும் நஷ்டமாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த தாயத்து வேலையே செய்யலை, நான் என்ன செய்கிறது அப்படின்னா சில நீங்களே அது பார்க்கணும். நீங்கள் அது எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் அதுக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும். தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னா ஒரு முறை ரெண்டு முறை அதே தவறு மீண்டும் மீண்டும் செய்தால் அது வசியமாகாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேரை எடுத்து, நம்மளும் அவ்வளோதான் இது பாருங்க, இந்த வேரெல்லாம் நம்ம ஒரு காட்டில் போய் எடுக்கிறோம், அந்த வேரெல்லாம் எடுத்து சில அதுக்கு தந்திர சக்திகளை கொடுத்து சித்த மந்திரங்கள் கொடுத்து நம்ம தாயத்து கொடுக்குறோம். அந்த தாயத்தை நீங்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் எப்படி சொல்கிறோமோ அதை போல் வைத்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வசியமாகும். சில பேர் அதை பெண்டு பண்ணுவாங்க, பர்ஸில் வச்சுட்டு உடச்சிடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது வேலை செய்யாது, கஷ்டம். அதனால் வந்து பார்த்து செய்யுங்க. இந்த குப்பாமணியுடைய வேர் வந்து ரொம்பவே நல்லது. வீட்டில் நீங்கள் பொதுவாக கிடைக்கக்கூடிய செடிகள் தான் இந்த வேரெல்லாம் கிடைக்கணும். பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒரு அரிசியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் இதுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து தினமும் பிரார்த்தனை இருங்க, கண்டிப்பாக நல்லதாகும். நீங்கள் தாயத்தில் போட்டுக்கலாம், பர்ஸில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், அவ்வளோ மங்களமாக இருக்கும். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாயே நம குருவின் துணை.